இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், மல்லித்தழை சாதம், இது மூணும் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கணும். சாதம் நான் வேக வச்சு வச்சிருக்கேன். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இது புளுங்கல் அரிசி தான். நான் வந்து மணச்சநல்லூர் பொன்னி யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது என்ன செய்யணும்னா, அரிசியை அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணின்னு சொல்லி வேக வைக்கணும். அப்போ தான் இது மாதிரி பொல பொலன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை உடனே நம்ம திறந்துடணும். ஸ்டீம் போயிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடக்கூடாது. அது வந்து அடியில் இருக்கிற சூட்டில் அடி சாதமெல்லாம் குழஞ்சி எல்லாமே வந்து கட்டியாயிரும். அதனால் ஸ்டீம் போன உடனே திறந்துட்டு அதை நல்லா அடியோட கிளறி வச்சிடணும். நான் அந்த மாதிரி கிளறி வச்சுருக்கேன். ஸோ சாதம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு சாதமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கருவேப்பிலை நல்லா பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போது கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஏன்னா நான் புதினா சாதமும் செய்யணும், மல்லித்தலை சாதம் செய்யணும், அப்புறம் கருவேப்பிலை சாதம் செய்யணும். மூணு சாதமும் செய்கிறதுனால நான் கொஞ்சமாக செய்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு சாதம் மட்டும் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நிறையா அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம். கூட குறைச்ச போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலையை வதக்கியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். சாதம் போட்டுட்டு பத்தலைனா மறுபடி கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம சாதம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாதம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த கருவேப்பிலை சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த சாதம் பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு பிடி புதினா எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த புதினாவோட ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு ஆறு பல் பூண்டு, இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு புதினா, இஞ்சி, பூண்டு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. நெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் போட்டு கொடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரே பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம். புதினாவோட தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து தாளிச்சிருக்கேன். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த புதினா பேஸ்ட்டை போட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாதம் போடும்போது தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு.
இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை சாதத்தில் கடலை போட்டோம், இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாதத்தை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன், ரொம்ப ஊற்ற வேணாம் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய புதினா சாதம். டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மல்லித்தலை சாதம் செய்யலாம். அதுக்கும் இது மாதிரி ஒரு பிடி மல்லித்தலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம். அரைச்சாச்சு மல்லித்தலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இப்போது நம்ம தாளிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நெய், ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், நெய் போட்டு கொடுங்க. இப்போது நம்ம தாளிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கரம் மசாலா. நம்ம பட்டை கிராம்பு கூட தாளிச்சிக்கலாம், நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் நம்ம போட்ட உடனே இதை ஊற்றிடணும். நான் வீடியோவுக்கு பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை போட்ட உடனே ஊற்றிடலாம், இல்லைனா கருகிரும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் சாதம் போட்டுட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு, தேவையான அளவு சாதம் போட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். போடாமல் கூட விட்டுறலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மல்லித்தலை சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெண்டு ஆழாக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதாவது 400 கிராம் அரிசி எடுத்து சாதமாக செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ நான் 3 சாதம் கிளறிட்டேன், மிச்சம் இவ்வளோ சாதம் இருக்குது, இதை வந்து தயிர் சாதமாக தாளிச்சிருவேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மல்லித்தலை சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம். அதோட நான் உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன், வேணும்னா துவையல், அப்பளம், வத்தல் எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.